வணக்கம். மற்றும் ஒரு வாழை வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு கதளி வாழை நடவு செஞ்சுருக்கிற வயல். இதில் எல்லா ஆல்மோஸ்ட் ஒரு 90% எல்லா வாழைகளும் பார்த்தீங்கன்னா டார்கள் ஈன துவங்கிருச்சு. ஆனால் ஒரு இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா மூணு வாழைக்கன்றுகள் ஒரே இடத்துல விட்டுருக்கோம். அது எப்படின்னா நடவு செஞ்ச கன்று வந்து தலையாமல் அதை சுற்றி மூன்று இடைக்கன்றுகள் வந்து தலைஞ்சிருக்குது. இப்போ அந்த மூணு கண்ணுமே பார்த்தீங்கன்னா ஒரே சராசரியாக ஒரே மாதிரியான வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. ஆனால் மூன்றுமே வந்து தார்கள் ஈன துவங்கலை. இது எதனால் பிரச்சனை வரும்னா நீங்கள் ஒரே இடத்துல இரண்டு கன்றுகள் விட்டாவே வராது சரியா. வந்து முக்கியமாக இலைகளில் வளர்ச்சி தெரிஞ்சாலும் காய்கள் வந்து கண்டிப்பாக ஒரே சமயத்தில் மூன்றுமே ஈனாது. இந்த தார்கள் எல்லாமே கரெக்டான டைமில் ஈனி அறுவடை ஆயிரும். ஆனால் இது மட்டும் பார்த்தீங்கன்னா தார்கள் போடுறதுக்கு ரொம்ப லேட்டாகும். இது சுற்றி இருக்கிற இடத்தையும் வந்து நிழலாக மாற்றி பக்கத்தில் இருக்கிற மரத்தோட வளர்ச்சியும் பாதிக்கும். அதனால் எப்போவுமே வீட்டு தேவைக்கு வளர்த்தாலும் ஒன்று வந்து இப்போ விடுறீங்கன்னா அதுக்கு அடுத்து ஒரு இரண்டு மாதம் கழித்து வர மாதிரி இடைக்கன்றுகளை விடணும். ஒரே மாதிரி இந்த மூணு மரங்கள் ஒரே தூர்லேருந்து வர மாதிரி விட்டோம்னா கண்டிப்பாக வந்து காய்கள் அறுவடை பண்ணுறதுக்கு ரொம்ப நாளாகும். இது கதலினான்னு இல்லை, செவ்வாழை எல்லா இதுலேயுமே எல்லா வகையான வாழைகள்லையுமே ஒரு பிரச்சனைனா ஒரே இடத்துல ஒரே டைமில் மூன்று இடைக்கன்றுகள் விடும்போது இந்த பிரச்சனை வரும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் மூன்று வாழையுமே இன்னும் ஈன ஆரம்பிக்கலை. இதுவே வந்து சுற்றி இருக்கிற எல்லா மரமுமே ஓரளவுக்கு வந்து எல்லாம் அறுவடைக்கு தயாராகிட்டு இருக்குது. நம்ம இப்படி வந்து எல்லா பக்கம் நம்ம இப்படி மூணு மூணு கன்னாக விடும்போது மரங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் காய்கள் வந்து நமக்கு கரெக்டான டைமில் அறுவடை ஆகாது. லேட்டாக லேட்டாக காற்று காலம் ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த மூன்றுமே ஒரே இடத்துல இருக்கும் பொழுது மரங்கள் ஒடிஞ்சு விழுந்து அறுவடையே செய்ய முடியாத நிலைமைக்கு நம்ம ஆளாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் எப்போ நம்ம வீட்டுக்கு நீங்கள் வளர்த்தாலும் ஒன்று இதுக்கு அடுத்து ஒரு இடக்கன்று விடுங்க, இது அறுவடையாகி இரண்டு மாதம் கழித்து அது வர மாதிரி ஒரே சமயத்தில் ஒரே சீரான வளர்ச்சி அடைகிற மூன்று கன்றுகளை விடாதீங்க. இலைக்கு விட்டாலே தவிர காயறுவடைக்கு நம்ம விடும் பொழுது இந்த மாதிரி ஒரே தூர்களில் ஒரே சமயத்தில் வர மாதிரி கன்றுகள் விட்டோம்னா கண்டிப்பாக, ஏன்னா அதுங்களோட சத்துக்கள் பற்றாக்குறை கண்டிப்பாக ஏற்படும். ஒரே இடத்துல மூன்று கன்றுகள் இருக்கிறனால அதுவும் பூக்கிறது வந்து கண்டிப்பாக ஒரே சமயத்தில் நடக்காது. அப்போது மூன்றுமே வந்து காற்று காலங்களில் சேதமடைகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நன்றி.